செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் ரேடார் பதிவு. கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவை பார்ப்போம். பாருங்கள், இப்போ மணி 8:30 வரைக்கும் ரேடார் பதிவை பார்க்குறோம். நேற்று இரவு 8:30 இன்று இரவு 8:30 வரைக்கும் பாருங்கள். இது நேற்றையிலிருந்து, இது அதாவது காலை 9:30, 12:30 இது, மதியம் 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, 7:30, 8:30. இப்போது அடுத்தது பாருங்கள், 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, 7:30, 8:30 மழை பொழிவு. நிறுத்திட்டு மழை பொழிவை ஜூம் பண்ணி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ மழை பொழிவை பாருங்கள் இப்போ மழை பொழிவு எங்கெங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மழை பொழிவு. சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், இந்த மாவட்டங்கள்லாம் மழை பொழிவு. விழுப்புரம், புதுச்சேரி கூட மழை வந்துட்டுருக்கு. அடுத்தபடியே சேலம், நாமக்கல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரோடு நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் மழை தொடங்கியிருக்கு. தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் மழை தொடங்கியிருக்கு. தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலியோட வடக்கு பகுதி, அதேபோல் தென்காசி, விருதுநகர், தேனி இதெல்லாம் மழை பொழிவு. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மழை முன்னேறி கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்துக்கு மழை முன்னேறி கொண்டிருக்கிறது. மதுரைக்கும் மழை முன்னேறி கொண்டிருக்கிறது. மதுரைக்கும் தொடங்கிடுச்சு. இப்போது இந்த கடலோர மாவட்டம் வரைக்கும் எல்லா இடத்துக்குமே நள்ளிரவில் மழை உண்டு. இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக மழை முன்னேறும். இலங்கையிலிருந்து வரும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை, தெற்கிலிருந்து வரும், இலங்கையிலிருந்து வரும் மழை யாழ்ப்பாணம் பகுதியிலிருந்தும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதியிலிருந்தும் மழை வரும். தெற்கிலிருந்து பாக்ஜல சிந்தி பகுதியிலிருந்து வரும் டெல்டா மாவட்டத்துக்கு. இப்போது புதுச்சேரிக்கு வந்து கடலூர்லேருந்து வரும், விழுப்புரத்துக்கு புதுச்சேரியிலேருந்து வரும், அதேபோல் வேலூருக்கு ராணிப்பேட்டையிலேருந்து வரும், அதேபோல் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு சேலத்துலேருந்து வரும் மழை, தெற்கிலிருந்து வரும் மழை பொழிவு. ஏன்னா இந்த காற்றோட சுழற்சி அப்படி இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும்போது இந்த அரபிக்கடல் சிஸ்டம் வந்து மேற்கு நோக்கி, அதாவது மேற்கு நோக்கி செல்லும், வட மேற்கு நோக்கி சென்று மேற்கு நோக்கி திரும்பி தென்மேற்கு நோக்கி திரும்பி அப்படி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து தெற்காக வரும் பாருங்கள். இப்போ மழை பொழிவு பாருங்கள். இந்த அரபிக்கடல் நிகழ்வு காரணமாக ஒட்டுமொத்த அரபிக்கடல் வரும் மாநிலங்களுக்கு எல்லாமே மழை தொடங்கிட்டு பாருங்கள். புனே வரைக்கும் மழை தொடங்கிடுச்சு, அதாவது கோவா தாண்டி புதுச்சேரியிலேருந்து வரும், அதேபோல் வேலூருக்கு ராணிப்பேட்டையிலேருந்து வரும், அதேபோல் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு சேலத்துலேருந்து வரும் மழை, தெற்கிலிருந்து வரும் மழை பொழிவு. ஏன்னா இந்த காற்றோட சுழற்சி அப்படி இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும்போது இந்த அரபிக்கடல் சிஸ்டம் வந்து மேற்கு நோக்கி, அதாவது மேற்கு நோக்கி செல்லும், வட மேற்கு நோக்கி சென்று மேற்கு நோக்கி திரும்பி தென்மேற்கு நோக்கி திரும்பி அப்படி வரும். இங்கே பார்த்திங்கன்னா வடக்கிலிருந்து தெற்காக வரும் பாருங்கள். இப்போ மழை பொழிவு பாருங்கள். இந்த அரபிக்கடல் நிகழ்வு காரணமாக ஒட்டுமொத்த அரபிக்கடல் வரும் மாநிலங்களுக்கு எல்லாமே மழை தொடங்கிட்டு பாருங்கள். புனே வரைக்கும் மழை தொடங்கிடுச்சு, அதாவது கோவா தாண்டி புனே வரைக்கும் மழை தொடங்கிடுச்சு. ஆக இனிமேல் படிப்படியாக அரபிக்கடல் வரும் மாநிலங்களுக்கு மழை பொழிவு என்பது உறுதியாகிவிட்டது. மழை பொழிவு பாருங்க. திருநெல்வேலி மழை எங்கே போக இருக்குது, வடக்கு நோக்கி ராஜபாளையம், சேலம்,
அம்பூர், மேற்கு நோக்கி செல்லும், வட மேற்கு நோக்கி சென்று மேற்கு நோக்கி திரும்பி தென்மேற்கு நோக்கி திரும்பி அப்படி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து தெற்காக வரும். பாருங்கள் இப்போ மடிப்பிடிவு பாருங்கள். இந்த அரபிக்கடல் நிகழ்வு காரணமாக ஒட்டுமொத்த அரபிக்கடல் வரும் மாநிலங்களுக்கு எல்லாமே மழை தொடங்கிட்டு பாருங்கள். புனே வரைக்கும் மழை தொடங்கிடுச்சு, அதாவது கோவா தாண்டி புனே வரைக்கும் மழை தொடங்கிடுச்சு. ஆக இனிமேல் படிப்படியாக அரபிக்கடல் வரும் மாநிலங்களுக்கு மழைப்பொழிவு என்பது உறுதியாகிவிட்டது. பாருங்கள் மழைப்பொழிவு. பாருங்க திருநெல்வேலி மழை எங்கே போக இருக்குது? வடக்கு நோக்கி ராஜபாளையம், சேலம், ஆம்பூர், ஓகே இலங்கை வருங்க. ஓகே நன்றி.